ஹாய் மக்களே, வெல்கம் டு உங்களான அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நிமிடம் ஐந்து தகவல் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நிமிஷம் இந்த ஷார்ட் வீடியோவில் அஞ்சு முக்கியமான பிவைக்கும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, திருச்செங்கோடு ஆசிரமத்தை அமைத்தவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ராஜாஜி. இதெல்லாமே பிவைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. திருச்செங்கோடு ஆசிரமத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் வந்து ராஜாஜி. அப்புறமா, ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய வீர திருமகன் பட்டத்தை எதற்காக துறந்தார்? ஓகேங்களா, ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட்ஹூடை எதுக்காக ரெனௌன்ஸ் பண்ணார்? ஸோ காரணம் வந்து, ஜாலியன் வாலாபாக் 1919 மே மாதம் ரெனௌன்ஸ் பண்ணியிருப்பார், ஜாலியன் வாலாபாக்காக ரெனௌன்ஸ் பண்ணார். ஓகேங்களா. ஸோ அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடவோலை முறை பயன்படுத்திய மன்னர்கள் யார்? குடவோலை முறை வந்து நம்ம சோழர்கள், இதுக்கு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு கூட சான்றாக இருக்குது, சரிங்களா? குடவோலை முறை நம்ம சோழர்கள். நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா, பனகல் ராஜாவுடைய ஆட்சியில் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? டி என் சிவஞானம் பிள்ளை. ஓகேங்களா, பனகல் ராஜா ஆட்சியில் மேம்பாட்டு அமைச்சராக இருந்தவர் டி என் சிவஞானம் பிள்ளை. அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ நிமிடம் ஒன்று, தகவல் ஐந்து. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபைவ் பிவைக்கிஸ் இந்த மாதிரி வரக்கூடிய சீரீஸில், ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிவைக்கிஸ் ஒரு செட் கவர் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி ஸ்டடி.